வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 மில்லியனாக மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா, ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட்டை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ, நியூமரோலஜி அண்ட் வாஸ்து, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரெடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரூப் பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுன ராசி. ஸோ மிதுனம் வந்து கொஞ்சம் அப்படியே இது வரைக்கும் ஹாப்பியாக இருந்தீங்க. 9 சனி இப்படி 11 குரு, இப்போ குரு வேறு மாறிட்டாரு, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும், மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு 10th ஹவுஸில் செவ்வாயோட வேறு இருக்கும், ராகுவோட வேறு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு காம்போவான்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அது பெரிய மைனஸாக நான் பார்க்கல. சூரியன் வந்து உச்சமடைது, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 வந்து எக்ஸால்ட் ஆகிறார், அது வந்து பெரிய ப்ளஸ் கிடையாது. சுக்கரன் 11th ஹவுஸில் இருக்குது, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா 5th ஹவுஸ் லார்டு வந்து 11th, அதே மாதிரி 11th அவருடைய பார்வையும் 5th தான் விழுது, அது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். குரு 12th, சுபவேயங்களுக்கு ரெடி பண்ணுறாரு உங்களை. ஸோ மிதுனம் என்ன நடக்கும் எப்படி போகும் ஒரு கிளாரிட்டியோட செக்மெண்ட் வைஸ் பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜாப் அண்ட் கரியர். ஆக்சுவலாக மைண்டு வந்து என்ன சொல்லணும்னா, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடலாம், ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம், வேறு எதாவது படிக்கலாம், வேறு எதாவது செய்யலாம், வேலையை குவிட் பண்ணிடலாம், முடியல அப்படின்னு சம்டைம்ஸ் சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அதாவது மிதுனராசி மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா அப்படி வரும், மற்ற லக்னமாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் எப்போவுமே நான் ஒன்று சொல்வேன், ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா அந்த முடிவு ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் போது எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ். ஒரு குழப்பமான மனநிலை வருது, ஒரு ஆசிலேஷன் இருக்குது, தெளிவாக இல்லை, புரியலை, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல, உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, உங்களால் யூகிக்க முடியல, இது இது செஞ்சால் இதோட ரிசல்ட் தான் அப்படின்னு யூகிக்க முடியலாம், தள்ளி போட்டுருங்க. மே மந்த்து முடிவு எடுக்கிறதுக்கோ, புதிய விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கோ, இல்லை சரியான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கோ ஒரு சரியான மாதமாக நான் பார்க்கல. மிதுன ராசி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் தள்ளி போடலாம், ஜாப் கரியர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ மே மாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது ஃபேமிலி. குரு 12 வந்துட்டார், சுக்ரன் 11 இருப்பார். ஆனால் 19th வரைக்கும் உங்களுக்கு சுக்ரன் வந்து 11 இருப்பார், மறுபடியும் சுக்ரனும் 12 இடத்துக்கு தான் வரார். அப்போ திருமண விஷயம், திருமண முயற்சி, குடும்ப வாழ்க்கை, குடும்ப விவகாரங்கள் இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக போயிடணும்னு சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா அமைப்பாக பலன் நடக்கணும்னு சொல்ல முடியல. அப்போ மே மாதத்தில் ஏன்னா புதனும் அங்கே நீச்சமாக இருக்குது, 10th தேதி புதன் டிரான்சிட் ஆகுது, ஆனால் அதுவும் வந்து நல்ல பொசிஷன்லாம் கிடையாது. அப்போ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஒரு இல்லைங்க வேறு வழி இல்லை, டிசிஷன் எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா 10th மேலேருந்து 19th மேக்குள்ளே புதன் சுக்கரன் ஒன்றா இருக்கும். அந்த ராகுவை விட்டு புதன் வெளியில் வரும், சுக்கரனோட ஒன்றா இணையும். இந்த ஒரு 9 டேஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும், திருமண விஷயங்கள், குடும்ப விஷயங்களில் முயற்சி எடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம். மற்ற காலங்கள் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் தள்ளி போடலாம், சில விஷயத்த நீங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, பொருளாதாரம் எப்படி போகும், ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கும், செலவு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, விரயங்கள், அந்த விரயங்கள் வந்து உங்கள் படிப்புக்காக இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கலாம், எழுத்துக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது கடன் அடைக்க இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவை வந்துகிட்டே இருக்கும், டிமாண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த மாதிரி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாட்டியும் அதை நல்ல செலவுலாம் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது, கொஞ்சம் சிக்கனத்தை கைப்பிடிங்க, கடைப்பிடிங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புது, அதுவும் பர்டிகுலராக மிதுன ராசியை சேர்ந்துருக்கீங்கன்னா, இந்த நீச்ச புதன் அதுக்கப்புறம் அந்த டிரான்சிட் வந்து மேஷமில் போகும், ஆல்மோஸ்ட் மந்தோட எண்டு வரைக்கும் அங்கே தான் இருக்குது, லாஸ்ட் டே தான் அது டிரான்சிட் நடக்குது. பட் சுக்கரன் நல்லா இருந்தாலும் கூட, சூரியன் நல்லா இருந்தாலும் கூட புதன் மெயின் ஸ்கோர் அவர் தான். ஸோ மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் புதனுடைய ஒரு பலன் இப்படிலாம் இருக்கிறதுனால பர்டிகுலராக மே மந்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தயாராகணும். தயாராகணும்னு சென்ஸ் என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல, சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, பயப்படுறீங்க, இதெல்லாம் நான் பாஸ் ஆகிடுவேனா, எனக்கு த்ரூ ஆகிடுமா, எனக்கு கிடச்சிருமா, கிளிக் ஆகிடுமா, நான் ஃபாரின் போயிடுவேனா, இந்த சீட் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த மாதிரி பயம் வரதுக்குள்ளான சான்ஸ் தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க. அந்த புதனை வந்து நீங்கள் வந்து நல்ல எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ்லாம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், வெட்னஸ்டேஸில் நீங்கள் க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டுமே நீங்கள் வந்து படிக்கிறது, எக்ஸாம் எடுத்ததெல்லாம் ஹாலில் அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஈஸ்ட் ஃபேஸிங் அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கிற டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதனுடைய எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் புதனுக்கு மெயினாக வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, இந்த எலாச்சி இருக்கும், எலாச்சினா ஏலக்காய், இது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதை சாப்பிடலாம், தண்ணியில் போட்டு நீங்கள் குடிக்கலாம், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து நீங்கள் ஊற வச்சு கூட மறுநாள் தண்ணியாக குடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்கும். அந்த வாசனையே உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை அந்த மூளை நரம்பு மண்டலங்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மந்த் அப்படி இருக்கிறதுனால அதை நினச்சி பயப்படவும் தேவையில்லை. இன்னொன்று, புதன் எப்போவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகிறதும் வந்து புதன் நீச்சமாக இருக்கவங்க பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து பயப்படுறதும் புதன் நீச்சமாக இருக்கவங்களுக்கு தான். ஸோ நீங்கள் பயப்படவும் கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் அறிவில் அல்லது அனுபவத்தில் நல்ல திறமைசாலிகளை பக்கத்தில் வச்சுங்க, அவங்களோட ஆலோசனையை பெறுங்க, அவங்கள அடிக்கடிக்கு சந்திங்க. ஸோ மே மந்த்து ஏதாவது டிஷ் எடுக்கிறீங்க, அது எனித்திங் ரிலேட்டட், எந்த வயதனாக இருந்தாலும் சரி, அந்த துறையை சார்ந்த ஒரு அனுபவசாலியை அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆகுது நீங்கள் சந்திங்க, பேசுங்க, அவங்கக்கிட்ட அந்த எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். அந்த எனர்ஜி பாஸ் ஆச்சுன்னா இந்த நீச்ச புதன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து எமோஷனலாக இல்லை நாலேஜ் வைஸ் திங்க் பண்ண முடியாத விஷயங்களை அவங்க மூலிமா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே அப்படி தான் நான் சொல்லுவோம், ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு வீக்காக இருக்கா, அது ஸ்ட்ராங்காக இருக்கால் நம்ம அட்டாச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி நமக்கு பாஸ் ஆகிடும். சிம்பிள் டெக்னிக், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். அடுத்தது நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன இது பார்க்கலான்னா, ஹெல்த்து. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து கரெக்டாக ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கு. இந்த பக்கம் 4ல வந்து கேது, புதன் நீச்சம், குரு 12. எல்லா பொசிஷனையும் ரீட் பண்ணி பார்த்ததில்ல, சனியால் உங்களுக்கு எந்த கண்டமும் கிடையாது. சனியால் வர கண்டம் என்னவாக இருக்கும்னா, திடீர் விபத்து, திடீர் குளறுபடிகள், அது சனியால் வர்றது. பட் ராகுக்கு இதெல்லாம் என்ன பண்ணோன்னா, மன ரீதியாக வர உளைச்சல், சில பேருக்கு சரியாக தூங்க முடியல, ஒரு சிலருக்கு ரேராக அந்த நியூரோ சிஸ்டம் நரம்பியல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், இப்போ பால்பிட்டேஷன் வரலாம், ஒரு பயம் வரலாம், நடுக்கம் வரலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இதுவும் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு 3 டேஸ் to 4 டேஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா புதனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருந்தாலும் என்ன ப்ளஸ் இருந்தாலும் மறுபடியும் அடுத்தடுத்து ஜம்ப் அடிக்கும், அந்த ஒரு பலன் வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அது ஒரு விஷயம் தான். பட்டு மோசமான ஆரோக்கியம் அப்படின்னு அதுவும் சொல்லலை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் இருக்க பாருங்கள் இந்த மந்த்து. ஏன்னா ஓவர் திங்கிங் வந்து புதன் கொடுக்கும், ஓவர் திங்கிங் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இந்த மே மாதம், மே மாதம் நான் எதுவும் திங்க் பண்ண மாட்டேன்னு நினச்சி விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, உங்கள் மைண்ட் எப்பவுமே பிஸியாக வச்சுங்க, ஏதாவது ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து நான் வந்து ஹெல்த்துக்கு அப்புறம் பார்க்குறது என்னென்னா, ஃபேமிலி, இல்லத்தரசிகள், பெண்கள் இவங்களுக்குலாம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து குடும்ப பாவம் வந்து சந்திரனுடையது. ஸோ சந்திரன் எப்படியும் மூவ் பண்ணிகிட்டே இருப்பார், ஆனால் புதன் நீச்சமாக இருக்குது. அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் எடுபடக்கூடிய மாதம் இது கிடையாது. நீங்கள் சொல்கிறத குடும்பம் கேட்கும்னு நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிற குடும்பம் மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் அலைஞ்சி திரிஞ்சு போராடி நிரூபிக்க ட்ரை பண்ணுவீங்க, நான் வந்து பெஸ்ட்டு, நான் சொன்னது கரெக்டு தான், நான் பண்ணது பக்கா, நான் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி நிரூபிக்க பார்ப்பீங்க. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அவங்களாம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தமாஷாக தெரியும், சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் இவ்வளோதெல்லாம் தேவையாக, இவ்வளோ பெரிய சீனாக தெரியுது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, அது யாருக்காகவும் நீங்கள் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மனசுக்கு சரியாக பண்ணுறீங்கன்னு தோணுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து சீனியர்ஸ், இந்த மாதம் பர்டிகுலராக மே மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கும் இடம், நீங்கள் செய்யும் செயல், உங்களுடைய மாத வருமானத்துக்குள்ளான வழி ஆல்ரெடி எல்லாம் பிளான்டு ஆர்கனைஸ்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா அமைதியாக அடக்கமாக சந்தோஷமாக சாந்தமாக போயிடுங்க. புதிதாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதம் எதையும் எடுக்க வேண்டாம், அதை வந்து முயற்சி செய்யறதுன்னு அவ்வளோ பெரிய நல்ல விஷயமா எனக்கு தெரியல. அடுத்து வந்து நான் பார்க்குறது என்னென்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்கு மே மாதம் கொஞ்சம் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம், மோசம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சில டிரான்சிட்லாம் ஃபேவராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம், எல்லாமே அப்படி அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் போய் எதையும் சிக்கல்களை அனுபவிக்க வேண்டாம்னு என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க, ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம், உங்கள் பிளேஸ், உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க,
அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குனா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா லக்னம் பார்க்கணும், ஏன்னா நான் நானே வந்து அதை தொடர்ந்து உண்டு செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு, இது எப்படி அனலைஸ் பண்ணுறது. சி, ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், அதுதான் ஃபஸ்ட் ஹவுஸ் அசன்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களை ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறாக அமையும், அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன், பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம், லக்ன மண்டலம் ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அப்போ எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திர வழி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள், பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப், ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சரி பண்ண முடியும், குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும், அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினுடைய நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு, அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்கிற திறந்தனும் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றது மூலமாக கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும், சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, அவங்கவுங்களோட எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார், வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும், சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும், சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும், நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும், சிம்பிள். ஸோ மைன், இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திடுறோம், சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது, பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. அப்போ உடல், மனம், உற்சாகம், மனநிலை, இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணும், அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது,
ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும், அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு, அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் இது நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை, அது உங்கள் உணர்வோட கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம், ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமாக நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.